بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره எஸ்கே யாதவ் கொடுக்கிற தீர்ப்புல சொல்றாரு, திட்டமிட்டு இவர்கள் வந்து பள்ளி வாசல் இடிக்கல, போதிய ஆதாரம் இல்ல, அதனால விடுதலையா. அட பாதி 1992 பள்ளி வாசல் பாபர் மஸ்ஜிதை இடித்தது என்று யார் என்று மக்கள்கிட்ட கேளு. இந்திய மக்கள் அத்தனை பேர் சாட்சி. அடே ராத்திரி சொல்லாம கொல்லாம இரவுல இடிச்சானுங்க பள்ளி வாசல் இடிச்சானே, சொல்லாம கொல்லாம இரவோடு இரவோ இடிச்சாங்களா, திடீரென்று இடித்தார்களா? 1990 இரண்டு வருஷமாக அவர்கள் ரத யாத்திரை நடத்தினார்கள். எப்படி பள்ளிவாசல் இடிக்க போறோம் என்று ஊர் ஊராக கூக்குரலிட்டார்கள். ரத யாத்திரை என்ற பெயரில் ரத்த யாத்திரை நடத்தினார்கள். ரத யாத்திரை என்ற பெயரில் ரத்த யாத்திரை அத்வானுடைய தலை நடத்தப்பட்டது. அந்த குற்றவியல இதுல குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட 48 பேர்ல சுஷ்மா சுவராஜ் ஒருத்தி, மத்திய அமைச்சர், பிஜேபியுடைய மத்திய அமைச்சர், நாடாளுமன்றத்துல போன வருஷம் இப்ப உயிரோடு செத்துட்டா, அவன் மண்டையை போட்டுட்டா. போன வருஷம் நாடாளுமன்றத்துல அவ கொடுத்தாங்க பேட்டி, அவ பேசினா பாபர் மஸ்ஜிதை நாங்க தான் இடிச்சோம், இன்னைக்கு ரெக்கார்டு இருக்கு. அடே அயோக்கிய நீதிபதி நாடாளுமன்றத்தில் 300க்கும் மேற்பட்ட எம்பிக்கு மத்தியில, இந்த தேசத்துடைய பல அமைச்சருக்கு மத்தியில, பிரதமருக்கு முன்னால சுஷ்மா சுவராஜ் சொல்கின்றால் பாபர் மஸ்ஜிதை நாங்கள் தான் இடிச்சோம். அது அவமான சின்னம், இந்த தேசத்தின் அவமான சின்னம். பள்ளி வாசலை நாங்கள் இடிச்சோம் என்று சொல்வதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். உனக்கு இது ஆதாரம் இல்லையா? அதை இடிச்சவ சொல்றா இடிச்சவனு. அதே பள்ளி வாசலை இடிக்கும் போது இடிச்சிட்டு உமாபாரதி வேகமா ஓடி வந்து மனோகர் ஜோஷியுடைய முதுகலை சவாரி செஞ்சால அது உனக்கு வேண்டாமா? பார்க்கலையாத நீ பள்ளி வாசலை இடிச்ச உடனே உமாபாரதி பள்ளிவாசல் இடிச்சாச்சுடா என்று ஓடி வந்து மனோகர் ஜோஷி அப்படி பின்னால கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தால உனக்கு அது ஆதாரம் இல்லையா? அடே அது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? போதிய ஆதாரம் இல்லையா? அப்புறம் சொல்றாரு திட்டமிட்டு இடிக்கப்படலையா? அடே December 6 பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது, அதுக்கு ஒரு நாள் முந்தி 5 எப்படி இடிக்கணும் ஒத்திய போட்டான, இது திட்டம் இல்லையா? அப்ப திட்டமிட்டு எதை செய்யாட்டான் குற்றவாளி இல்லையா? எஸ் கே யாதவுடைய மனைவி ரோட்ல போய்கிட்டு இருக்கிறா, நீதிபதியே கேட்டுக்க, உன் மனைவி அல்லது உன் மக அல்லது உன் தங்கச்சி அல்லது உன் அக்கா ரோட்ல போய்கிட்டு இருக்கா, காட்டுல போய்கிட்டு இருக்கா, காட்டுல அங்க ஒருத்த மாடு மேய்க்கிறோம், ரெண்டு பேர் நினைச்சான் அவன் திட்டம் போடுவானா, இப்படி ஒரு பொம்பளை வருவா நம்ம பார்க்கணும், அவளை கைய பிடிச்சிருக்கணும்னு அவன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். உன் அக்கா பொறவன் பொண்டாட்டி பொறவன் மூட போறான், மாடு மேய்க்கிற ரெண்டு பேரும் அந்த இடத்துல உன் பொண்டாட்டியோ மகளையோ உன் அக்காவையோ ரேப் பண்றான், ரேப் பண்ணி கழுத்தை அறுத்து கொள்றான். இந்த கேஸ் உன்ட்டே வருது, நீ சொல்லுவியா திட்டமிட்டு என் பொண்டாட்டியை ரெண்டு பேரும் கொல்லல, அதனால இந்த மாடு மேய்ச்ச ரெண்டு பேரும் விடுதலை சொல்லுவியாடா? சொல்ல முடியும், தெரியும் இந்த பிஜேபி வகைராக்கள், இந்த நாட்டை சீர்குலைக்கிற இந்த பிஜேபி வகைராக்கள் நாட்டை சின்னாப்பணமாக்கிட்டு இருக்க, வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, வேலையில் இருக்கிற லட்சக்கணக்கான பேர் நீங்க வேலை இல்லாம இன்னைக்கு பெரிய பெரிய போது பதவி இருந்தோம்னா வேலையில இருந்தோம், இன்னைக்கு பிளாட் பாரத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ரோட்ல அவன் சொன்னான், இந்த அமித்ஷா இருக்கான, இந்த புழுகு மூட்டை, இந்த புளி மூட்டை இருக்கான,
பக்கடா போட்டு சாப்பிடுங்க, பக்கடா வித்து வியாபாரம் பண்ணுங்க, பக்கடா வித்து போச்சுங்க. நீங்க அதே மாதிரி ஆயிப்போச்சு. பெரிய பெரிய ஐடி நிறுவனத்துல வேலை பார்த்தவன் லட்ச லட்சமாக சம்பளம் வாங்கியோம்னா இன்னைக்கு 200 ரூபாய் 290 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலை கிடைக்குமா? நீங்க திண்டாட்டமா இருக்கு. விலைவாசி உயர்வு நீட்டி என்ற தேர்தல் இன்னைக்கு இப்ப பெயர்ல இன்னைக்கு ஏராளமான மாணவிகள் தற்கொலை, விவசாயிகள் இன்னைக்கு ஓட்டு நிற்கிறான். இப்படி நாடு பொருளாதாரத்துல இன்னைக்கு வேலை இழப்புல நாடு பின்னால 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 போய்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சி மிக மிக மோசமாய்கிட்டு இருக்கு. அதை முன்னேற்றத்துக்குண்டான பாதையில கொண்டு போகாத வக்கில்லாத இந்த பிஜேபி அரசாங்கத்தை தூக்கி பிடிக்கிற வகையில இந்த எஸ்கே யாரும் இப்படிப்பட்ட அக்கிரமமான தீர்ப்பை சொல்லியிருக்கின்றார். திட்டமிட்டு கொலை செய்யல, திட்டமிட்டு கற்பழிக்கல, இப்படித்தான் வரும் தீர்ப்பு. எந்த ஆதாரத்தை கொடுத்தாலும் சரி இப்படித்தான் வரும். எஸ்கே யாரோ என்ற இந்த நீதிபதி லக்னோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாருன்னா, பள்ளி வாசலுக்கு பாபர் மசூதிக்கு ஏற்பட்ட இந்த நிலையை நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பாடமா கொடுக்கிறார். இஸ்லாமிய சமுதாயமே நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒன்றை சொல்கின்றோம், இந்த நீதிபதி எங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, பாபர் மசூதிக்கு ஏற்பட்ட நிலைமை மாதிரி உங்க ஊர்ல ஏதாவது ஒரு பள்ளிக்கு ஏற்பட்டால், பரங்கிப்பேட்டையில் ஏற்பட்டாலும் சரி, சிதம்பரத்தில் உள்ள பள்ளிவாசலுக்கு ஏற்பட்டாலும் சரி, சென்னையில் உள்ள பள்ளிவாசலுக்கு ஏற்பட்டாலும் சரி, திருநெல்வேலியில் ஏதாவது குக்கிராம பாபர் மசூதிக்கு ஏற்பட்ட நிலைமை மாதிரி உங்க பள்ளிவாசல்ல ஏதாவது ஒரு ஆர்எஸ்எஸ் கார 5 பேர் 10 பேர் வந்து ஒரு சிலையை வச்சு பள்ளிவாசல் அபகரிக்க வந்தா, நீதிபதி என்ன சொல்றாருன்னா, உள்ள வந்த ஒருத்தனையுமே நீ உயிரோடு விட்டாத, உள்ள வந்த ஒருத்தனையும் உயிரோடு விட்டாத, அங்கேயே அவனை அறுத்து கொள்ளு, கொன்னுட்டு ஏனும் என்னுடைய தீர்ப்பு இருக்குல்ல, இந்த தீர்ப்பு நகலை கொண்டு வா. என்னங்க பள்ளிவாசல் ஆர்எஸ்காரனா 10 பேர் அடிச்சு கொண்டிருக்கிய, கையை உடைச்சிருக்கிய, கழுத்து அடுத்திருக்கிய, என்னங்க இங்க வாங்கங்க, நாங்க திட்டமிட்டு கொள்ளங்க. முத்தவள்ளி திட்டமிட்டு கொள்ளல, பள்ளிவாசல் இமாம் படுத்திருந்தாரு அவர் திட்டமிட்டு கொள்ளல, பள்ளிவாசல புடுங்கம்னா பள்ளிவாசலுக்குள்ள சிலையை வைக்கமன்னா அப்படி திடீர்னு உள்ள வரும்போது பள்ளிவாசல் முத்தவள்ளி இமாமும் போட்டு தள்ளிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இருந்தாங்க லக்னோ, லக்னோடைய தீர்ப்பு வெளிவிடுதல் பண்ணுங்க, அப்படிதான் நடக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகள்ல முதல் நாடு இன்னைக்கு இந்தியா இருக்கு. அதுலயும் எப்படின்னா, 2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு பெண் கற்பழிக்கப்படுகின்றார். ஒரு வருடத்துல மட்டும் 58,000 வழக்கு பெண்களுக்கு எதிராக வழக்கு பதிவா இருக்கு. அதுல 4,322 வழக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கு, பாலியல் வன்கொடுமை வழக்கு. கடந்த 2 சில நாட்களுக்கு முன்னால ஒரு இளம்பெண் மனிஷா வால்மீகி ஹத்ராஸ் என்ற பகுதியில தன்னுடைய ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் புல்லு பறிக்க போயிருக்க, அம்மாவும் மகளும், அம்மா ஒரு பக்கம் போயிருக்காங்க, மக ஒரு பக்கம் போயிருக்காங்க, தன்னுடைய கால்நடைகளுக்கு புல்லு பறிக்க புல்லு பிடுங்க போயிருக்காங்க, புல்லறுக்க போயிருக்கிறா. புல்லறுக்க போன அந்த ஹத்ராஸ் என்ற பகுதியில் உள்ள அந்த பகுதியில் உள்ள அந்த பெண்மணி மனிஷா வால்மீகி தலித்து பெண், தாழ்த்தப்பட்ட பெண், அந்த பெண்ணை 4 அயோக்கிய வெறி நாய்கள் கடத்திட்டு போய் அந்த பெண்ணை கையும் காலையும் கட்டி போட்டு கற்பழிச்சிருக்கிறான். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, நான் அந்த புள்ள கத்திருக்க 19 வயசு சிறுமி இளம்பெண், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துக்கிட்டு கத்தும் போது நீ கத்துவியா? கத்துறதுக்கு உனக்கு நாக்கு இருந்தாலும் கத்துவங்களே, நான் கருத்திருக்கலாம். சண்டால பாதியில அந்த காட்சியை பார்க்கும் போது படிக்கும் போது பெண்ணை பெற்ற ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளமும் எரிகின்றது, பெண் பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு தாயுடைய வயிறு எரியுது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, செய்தியா படிச்சுட்டு பெறுவங்க, அந்த காட்சிக்கு போங்க. 4 பேரும் வெறிநாயி குதர்ன மாறி ஒரு இளம் பெண்ணை குதறுகின்றால் அந்த பெண்மணி என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க கட்டும் போது நாக்கு அறுக்கிறான். தப்பிச்சு ஓடிடலாமா என்று அந்த பெண் எழுந்திருச்சு தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அந்த பெண்ணுடைய காலுடைய முட்டை உடைக்கிறான், கழுத்துடைய முதுகுத்தண்டை உடைக்கிறான். குன்றும் குயிருமாக அந்த பெண் உயிருக்கு போராடி நிலையில் முணங்க 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 அந்த பெண்மணியை காற்பளிக்கின்றான்.
பதினஞ்சு நாள் ஆஸ்பத்திரியில் அட்மிட்டு. அந்த பெண்மணி இறந்து போறா. இறந்து போன பெண்மணிய தன் பெற்றோட்ட கூட காவல்துறை ஒப்படைக்காம பெண் அந்த இறந்து போன அந்த இளம் பெண்ணை பாலியல் ரீதியாக சுண்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட இளம் பெண்ணை காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எரித்து விடுகின்றார்கள். ஊப்பியில் நடக்குது, ஊப்பியில் நடக்கு, வெட்ட வெளிச்சமா தெரியுது. இப்போ இன்னைக்கு அந்த ஊப்பியில் உள்ள ஏடிஜிபி பிரசாந்த் குமார் என்ன அறிக்கை விட்டுருக்காரு தெரியுமா? ஊருக்கே தெரியும், அந்த மனிஷா வால்மீகின்ற இளமை, அந்த தலித்து பெண் நாலு மிருகத்தால் நாக்கு அறுக்கப்பட்டு முதுகு தண்டு உடைக்கப்பட்டு கதற 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 கற்பழிக்கப்பட்டு தான் கொல்லப்பட்டார் என்பது உலகத்துக்கு தெரியும். ஆனா ஊப்பியில் உள்ள ஏடிஜிபி யோகி ஆதித்யநாத்திற்காக வழிபிடிச்ச ஒரு சாமியார், ஒரு அயோக்கிய மிருகம், அந்த மிருகத்துடைய அதிகாரத்தில் உள்ள இந்த ஏடிஜிபி பிரசாந்த் குமார் சொல்றாரு, ஹத்ராஸ் இளம்பெண், ஹத்ராஸ் இளம்பெண் தடவியல் அறிக்கையின்படி ஹத்ராஸ் இளம்பெண் பாலியல் வன்கொடுமையில் கொல்லப்படவில்லை, கழுத்தில் ஏற்பட்ட காயத்தினால் செத்துவிட்டார். யாரு அங்க உள்ள உயர் அதிகாரி பேட்டி கொடுக்கிறார், அறிக்கை விடுறார், ஹத்ராஸ் இளம்பெண் பாலியல் ரீதியாக கொல்லப்படவில்லை, அவள் கழுத்து அறுப்பு கழுத்தில் பட்ட காயத்தினால கொல்லப்பட்டால் முடிஞ்சு போச்சா? இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா? நம்ம கத்துனமுங்க, அடைய ஆசிப்பா கத்துனமே, ஆசிப்பாவுக்கு கத்துனமே, எட்டு வயசு சிறுமியை எட்டு பேர் சேர்ந்து எட்டு நாள் அது எங்க வச்சு? எங்கள் இந்து சகோதரருடைய புனித தலமான இந்து கோயில வச்சு, இந்து மக்களுடைய வழிபாட்டு தலம் புனிதம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய வழிபாட்டு தலம் புனிதம், முஸ்லிம்களுக்கு பள்ளி வாசல், இந்துக்களுக்கு கோயில், கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சி, ஆனா இந்து மக்கள் புனிதமாக நினைக்கிற கோயில வச்சு எட்டு வயசு சிறுமியை காஷ்மீர்ல, காஷ்மீர்ல எட்டு வயசு சிறுமி ஆசிப்பாவை எட்டு நாள் வச்சு கருப்பளிச்சு கொண்டானே, நம்ம சொன்னடே நீதி கொடுங்கடா, இந்த எட்டு பேர் மக்களுடைய பார்வையில தூக்கிலிடுங்களா, அப்பந்தாண்டா ஆசிப்பாக்கு ஏற்பட்ட எந்த இந்த நிலை மற்ற உலகத்துல நாட்டுல எந்த பிள்ளைக்கு ஏற்படாது என்று கத்தனமே கதர்னமே கேட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு விட்டீங்க, அவன் புள்ள அத்தனை பேரும் பிஜேபிக்காரன், அத்தனை பேரும் ஆர்எஸ்காரன், இன்னைக்கு அவன் நாட்டுல பெண்களை வன்கொடுமை செய்வதில் நம்பர் ஒன் யாருன்னா பிஜேபிக்காரன் தான், ஆர்எஸ்காரன், சங்க பரிவார கும்பல், அப்பவே கத்துணும். அங்க நீதி கொடுத்திருந்தா, அங்க நியாயம் கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த மனிஷாவுக்கு ஏற்பட்டிருக்குமா? ஊப்பியில மனிஷாவுக்கு ஏற்பட்ட அதே நிலை தொடர்ந்து அடுத்து 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 நாலு இளம் பெண்களுக்கு மூணு நாள் நாலு நாளையே ஏடிஜிபி வந்து இப்படிப்பட்ட அறிக்கை விடுறாரு. தடவியல் அறிக்கையில் படி அவள் என்ன செய்யல, பாலியல் இதா கொல்லப்படவில்லை. இந்த கேஸ் பின்னால் உருப்பிடுமா? இந்த கேஸ் விளங்குமா? இப்பவே சொல்லிடலாம், இந்த கேஸ்ல உள்ள நாலு பேர் விடுதலை. மனிஷாவை கதற கதற நாக்கு அறுத்து பாலியல் செய்த நாலு பேரும் விடுதலையே, தக்க ஆதாரம் இல்ல, போதிய ஆதாரம் இல்ல, திட்டமிட்டபடி அவர் திட்டமிட்டு செய்யல என்று இவர்கள் வந்து அழைக்கணும் அறிக்கை விட்டுருவாங்க. அப்போ நம்ம என்ன கேட்கணும்னா, டேய் பள்ளி வாசல அத்வானி இடிச்சாட்ட யாரா இடிச்சா சொல்லு, பாபர் மசீது 1992 யார் இடிச்சா, யார் இடிச்சா, அட என்ன சொல்ல வர்ற, அட பைத்தியக்காரனை விட மோசமான தீர்ப்புடா இது, ஒரு லூசு இருக்கா தெரியுமா, லூசு மண்டைய பிச்சுக்கிட்டு போவான் தெரியுமா, சட்டைய கிழிப்பான் தெரியுமா, அந்த லூசு பயலை விட மோசமான தீர்ப்பு நீ வழங்கியிருக்கிற, யார் இடிச்சா, பள்ளி வாச தானா விழுந்துச்சா, தன்னை போல விழுந்துச்சா, எங்கடா என்ன தீர்ப்பு கொடுக்குறீங்க, என்ன தீர்ப்பு கொடுக்குறீங்க, யார் இடிச்சா பதில் கொடு சொல்லுவானுங்க. இல்லங்க, பள்ளி வாசல்ல வந்து நாங்க கடை சேவை பண்ண போனோம், ராத்திரியோட ராத்திரி பள்ளி வாசல் விழுந்துட்டு, காந்தி தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்வதை போன்று, காந்தியை கோச்சே கொல்லவில்லை, காந்தி யார் கொண்ணா, அவர் தனக்கு தானே தற்கொலை பண்ணிட்டாருங்க, அவருக்கு போராடி போராடி அழுப்பாயிட்டு தனக்கு சாவரமாட்டுக்கு வயசாயிட்டு நானே சாவரண்டா சொல்லி அவரே செத்துட்டார் சொல்லி இந்த கோச்சே வகைராக்கள் சொல்வார்கள். அன்பான பெரியவர்களே, இஸ்லாமிய சமுதாயமே இப்படி முஸ்லிம்களை நோக்கி குறிவைத்து ஒவ்வொரு விஷயத்திலும், பள்ளிவாசல் விஷயத்துல பள்ளிவாசல் இடிப்புடி வழக்கில்,
மல்லிப்பள்ளி வாசல மாட்டை கொண்டு போனா, மாட்டு கறியை கொண்டு போனா என்று அடிச்சிடாதே. இந்த விஷயத்துல எல்லாத்திலுமே இஸ்லாத்தை நசுக்கத்தான் பாக்குறோம். இந்த மாதிரி செஞ்சுட்டா இஸ்லாம் வளராது, இஸ்லாம் எழுச்சி பெறாது. ஒண்ணு சொல்றோம், இந்த இஸ்லாத்தை அடிக்க அடிக்க இஸ்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கும். நீ பள்ளி வாசல் இடிச்சியே, அதுல இடிச்ச முதல் நபர் பல்பீர் சிங். வேகமா ஓடுனா, ஓடி இந்த பள்ளி வாசலுடைய கூம்பு அவன் தான் முதல்ல ஈட்டி வச்சு சூழாய தூக்கி இடிச்சான். ஆனா இடிச்ச அவன் இன்னைக்கு பல்பீர் சிங் இல்லடா, அவன் முகமது ஆமீர். 90 பள்ளி வாசலை கட்டி இருக்கிறான் முகமது ஆமீர். 90 பள்ளி வாசலை கட்டி இருக்கிறான். அல்லாஹ் அவனுக்கு உள்ளத்துல லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஈமானை கொடுத்தான். இன்னைக்கு நீ பள்ளி வாசலை இடிச்சிருக்கிற, பள்ளி வாசலை இடிச்சவனை விடுதலை பண்ணிருக்கிற, எங்கேயும் தப்ப முடியாது. நாளை மறுமை நாள் அல்லாஹ் கணக்கு தீர்ப்பான். முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, மோடி, அமித்ஷா, இஸ்லாமிய சமுதாயத்தை கருவறுக்க நினைத்த அத்தனை பேருக்கும் பார்வை நிலை குத்துமே, அங்கு அல்லாஹ் கணக்கு தீர்ப்பான். உலகத்தில் தப்பிக்கலாம், மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்க தப்பிக்கவே முடியாது. நாங்க இதை பத்தி தோண்டு போக மாட்டோம். இப்படி பண்றானே, அப்படி பண்றானே, நாங்க நாட்டை பாதுகாக்கத்தான் ஆர்ப்பாட்டம். நாட்டுடைய சட்டத்தை பாதுகாக்க, ஜனநாயகத்தை பாதுகாக்க, அநியாயமா ஜனநாயக படுகொலை பண்ணிட்டான இந்த எஸ்கே யாதவ், ரொம்ப நீதிபதியா என்று மக்களுக்கு இந்த அயோக்கிய நீதிபதியை அடையாளம் காட்டுவதற்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம். நாங்க தோண்டு போக மாட்டோம். இஸ்லாத்தை அடிக்க அடிக்க, இஸ்லாத்தை நசுக்க நசுக்க, இஸ்லாத்தை அமுக்க அமுக்க, இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் எழுச்சி பெறும். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், தனி மனித மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், அவன் மார்க்கம், உன்னையும் என்னையும் படைத்தோர் மார்க்கம். இந்த மார்க்கத்தை மேலவங்கள் செய்வது அவனுடைய பொறுப்பு. நாங்கள் ஈமான்ல கரெக்டா இருப்போம். நீ ஆதாரத்தை அழிச்சிடலாம், நீ அதை அழிச்சிடலாம், நீ இதை அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு இஸ்லாமிய சமுதாயத்தை நினைக்கிற உறுதி பெறும் வலுப்பெறும் என்று சொல்லி இந்த அநியாய தீர்ப்பை நாங்கள் பன்மையாக நினைச்சு கண்டிக்கிறோம். இது ஜனநாயக படுகொலை, இது நாட்டை பாதுகாக்கிற செயல் அல்ல, நாட்டை நாசமாக்குற தீர்ப்பை எஸ்கே யாதவ் லக்னோ சிபிஐடைய சிறப்பு நீதிமன்றத்துடைய நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. இவரைக்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லி இந்த கண்டன உரையை முடித்துக் கொள்கின்றேன்.